அருவா அப்படின்ற படம் தான். ஸோ இது சொல்லும் போதுலேயே இன்னும் பயங்கர டெரராக இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. அருவா வெட்டு குத்துலாம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தில் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி ஜானர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தெரியாத ஒரு விஷயம் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரா அவங்க தான். ஸோ ஒரு லேடி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு துணிவு வேணும்ல, அதுக்காக அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். இவங்க பழனியில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க, பட் இவங்க கணவரை வந்து இதில் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தை தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து சத்தியம் வாங்கினதுனால அவங்க கணவை நிறைவேறதுக்காக இவங்க ஹஸ்பண்டை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் இதில் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் அவர்கள் வில்லன். இவர் தான் இந்த படத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வில்லத்தனம் ட்விஸ்ட்டு அப்படின்ற ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் பற்றி நம்ம சொல்லணும். ஸோ மதுராஜ் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாக்யராஜ் சார் படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இவர் ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா ஸோ எந்த கதை உள் ஆர்வம் இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ் சார் அவரோட சன் தான் வந்து பிருத்திவிராஜ். இவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவா. சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து கம்பேக் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படம் அவருக்கு அமைஞ்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் கதாநாயகி வீணா நடிச்சிருக்காங்க. அவங்க மலையாளத்திலேருந்து வந்தாலும் அவங்களோட ரோலை வந்து நல்ல ஒரு வில்லேஜ் கதாபாத்திரத்தை சூப்பராகவே அவங்க ஏற்றவாறு நடிச்சிருக்காங்க. அழகான ஒரு முகமாகவும் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க உத்தமராசா அவர்கள். அவரோட இசை எல்லாமே வந்து இவர் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் போட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவு வந்து மெட்டுக்கள் எல்லாமே வந்து புதுசாக நம்மளுக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. ஸோ இதில் பக்கு பக்குன்னு அந்த சாங்கோட டான்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டை பாடினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. எஸ், நம்ம சிம்பு அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் என்ன மாதிரியான ஜானர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ தொடரா அப்படின்னு சொல்கிறப்பயே வந்து நிறைய கலவரங்கள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. எஸ், கலவரங்கள் இருக்குது. என்ன மாதிரியான ஜானர் அப்படின்னா ஒரு வசதியான வீட்டு பெண் வந்து ஒரு காலேஜில் போய் படிக்கிறப்போ அங்கே வந்து வேறு ஒரு கேஸ்டில் உள்ள பையன் வந்து சாதாரண ஒரு நிலமையில் உள்ள பையன் வந்து காதலித்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது இந்த படத்தில். அதுக்கப்புறம் சில ஒரு அவுட்லைனில் சொல்லணும்னா காதலிச்சுட்டு கொஞ்ச நாளில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வாமா அவனை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சில இடத்துல வந்து கொலை பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நம்ம பழைய கால படங்களில் பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் சப்ஜெக்டில் வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ஆணவ கொலை அப்படின்றத வந்து இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். பட் டேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து முள் மேலே நடக்கிற மாதிரி ஒரு சைடும் பேசாமல் இந்த சைடும் பேசாமல் வந்து கதையை வந்து ஓரளவு வந்து இவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு, சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து சரவணகுமார் அவர் சொன்ன அவர் தான் ஒரு வில்லன் அண்ட் பயங்கரமான ட்விஸ்ட்டும் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அண்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு இடத்துல டைலாக் ஒன்று பேசியிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா ஏண்டா நாயங்களா ஓசியில் வந்து பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஓசியில் புல்லெட்டை வாங்கிக்கிட்டு எங்கள் மண்ணையே தொட விட மாட்டோம் நாங்கள், எங்கள் பொண்ணை தொட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஐயோ, இது பேசுறதுக்குள்ளே எனக்கு அள்ளு தள்ளிடுச்சு. பட் இந்த டைலாக் இதை பேசுகிறப்போ இளைஞர்களோட ரத்தம் எல்லாம் கொதிக்கட்டும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் கொதிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். டைரக்டர் வந்து ஒரே சைடு இந்த பேசியிருக்காரு, இந்த ரத்தம் கொதிக்கிற மாதிரி இருக்குது இளைஞர்களுக்கு அப்படின்னு கொதிக்க வச்ச அந்த தருணமே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லேயே வந்து ஒரு பஞ்சு, அதாவது ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் நச்சு கலக்கட்டும். இதை கேட்குறப்போ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. எஸ், இது ஒரு பெரிய தலைவர் சொன்னது தான். இதை வந்து அழகாக வச்சுட்டு எல்லாரையும் கூல் டவுன் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் அமைச்சிருக்காரு. பட் இதில் வந்து சரவணகுமாரோட டைலாகாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. பிருத்திவிராஜ் அவரோட ஆக்டிங் ஸ்கில் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஆல்ரெடி நிறைய படங்களில் வந்து நம்ம அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து பட்டையை கலப்பியிருக்காரு, அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு குறைவான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது பிருத்திவி இருக்காருல்ல, அவர் வந்து இல்லாத வீட்டு பையனாக இருந்தாலும் காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது பேப்பர் போட்டுக்கிட்டே வந்து இவர் அவரோட செலவை பார்த்துக்கிறாரு படிச்சுக்கிறாருன்னு இப்படின்னு காட்டுறப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஷர்ட்டு 2000 ரூபாய் டி ஷர்ட்னு போட்டுட்டு வர்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத நிலைமையில இருக்கு. ஸோ டேரக்டர் அந்த வகையில் இந்த காஸ்ட்யூமில் கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ வீணா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பழைய படத்தில் 90s வந்ததுல சின்ன தம்பியில் வந்து குஷ்பு எப்படி வந்து ஒரு சரௌண்டிங்ஸில் ஒரு குடும்பம்ல எப்படி வந்து தாங்குவாங்களோ அதே மாதிரியே வந்து இந்த படத்தில் அவங்களோட கதாபாத்திரமும் இருக்கு. இந்த படத்தோட எடிட்டர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் ஆல்ரெடி வந்து ஆராத சினம் இந்த படத்துக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா படம் வந்து சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டை ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை மட்டும் இவங்க கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இந்த படம் போயிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வேகத்தடை மாதிரி இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவு இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. பழனி அப்புறம் கிருஷ்ணகிரி இப்படி ஏகப்பட்ட இடங்களில் வந்து நல்ல செழிப்பான ஒரு லொக்கேஷனில் எடுத்திருக்கிறதுனால ஊர் சைடில் நம்ம போய் வந்து ஒரு படத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இவ்வளோ நேரம் வந்து இந்த
படத்தோட விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டீங்க. ஒரே ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும், இந்த படம் முழுக்க என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க காதல் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது, பட் லவ் பண்ண முதல்ல, காதலிக்கு முதல்ல அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால், இந்த சைடு வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா, அந்த பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நம்ம வாழ வைக்க முடியுமா, நம்ம அந்த இடத்துல வந்து தகுதியான ஆளாக இருக்குமா அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ முடியாமல் பார்த்தீங்கன்னா, பணம் காசு இல்லாமல் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியதில் சில விஷயங்கள், எதிர்ப்பான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ அதில் எப்படி சிக்கி மாட்டிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து தத்தளிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் காட்டியிருக்காங்க. பட் இது வந்து ரியல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில் வந்து ஒரு பொண்ணு வளர்கிறப்போ வந்து அப்பா அம்மா வந்து 20 வருஷம் 21 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து அவங்க ஓடி போகிறதை வந்து எல்லாருமே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது நான் வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்லுங்க, பெண்களும் தான் சொல்கிறேன். பெண்களும் வந்து உணர்ந்து இது வந்து நம்ம சரியா தப்பா அப்படின்றத வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயத்தை நீங்களாக வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்தை இறங்கினதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பெண்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தையும் வந்து பார்க்கணும். இதில் வந்து ஆணவக்குள்ளை அப்படின்றது வந்து இருக்குல்ல, ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிரை வந்து எடுக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துலையும் சரி, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, இது எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெண்களை பெற்றவங்களும் சரி, பெண்கள் அண்ட் வளர்ந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த படத்தை வந்து போய் பாருங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம தரக்கூடிய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 5/3. ஸோ நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜய் கோபாலன் அவர்களுடன் ஒளிப்பதிவாளர் சரத் மற்றும் சுமையா, நன்றி, வணக்கம்.